நான் வந்து 15 வருஷமாக விஜய் மன்றத்தில் அகில இந்திய தலைவராக இருந்தேன். குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிற்பாடு இப்போ விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் தொடர்பு இல்லாதனால என்னை வந்து பேட்டி எடுத்தாங்க ஒரு தனியார் டிவியில். இது மாதிரி முதல்ல நீங்கள் இருந்தீங்க, இப்போ இருக்கிறாங்க, அதனால் உங்களுடைய வித்தியாசம் என்னான்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து எந்த ரசிகர் மன்றத்தையும் திட்டலை, விஜயை திட்டலை, எந்த மாவட்ட தலைவரை பற்றியும் நான் பேசவே இல்லை. ஆனால் நான் வந்து அவங்கள திட்டினதாகவும் இப்போ ரெண்டு ஒரு நாளாக வந்து எல்லா ரசிகர் மன்ற தம்பிங்களும், அதாவது என் கூட நான் வளர்த்த தம்பிகள் எல்லாருமே இந்த மாதிரி கண்ணீர் அஞ்சலி சொல்கிற மாதிரி, ஃபோட்டோ கொளுத்துற மாதிரி அசிங்க அசிங்கமாக வேட்ஸு, ஃபோன்ஸு, நிறையா ஃபோட்டோஸு, வன்மையாக கண்டிக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் நான் ஒன்றும் கவலைப்பட போகிறேன், ஏன்னா எனக்கு அது சந்தோஷம்தான். ஏன்னா அவங்க பேட்டி கொடுக்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இன்னும் பேட்டி கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்குவேன். ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லவர். அந்த இயக்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அழிவுக்கு போகிறதுனால என்கிட்ட பேட்டி எடுத்தப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அது உண்மையான வார்த்தை நான் சொன்னேன். இந்த உண்மையான வார்த்தைக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நிர்வாகி ஒருத்தர் எல்லாருக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லோரும் கண்டன போஸ்ட் அடிங்க, இந்த மாதிரி அவரை பற்றி எல்லாம் இழிவாக போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நிறையா சொல்லியிருக்காரு. அது எங்கிட்ட புகைப்படமாக இருக்குது, நான் எல்லாமே வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் வந்து ரொம்ப அசிங்கமாக வல்கரவர எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாமே நான் வந்து பதிவு பண்ணி அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள பற்றி எதுவுமே பேசவில்லை, எதுவும் தொடர்பு கொள்ள. அவங்களாம் வந்து எதை எதுவே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மன்றத்தை வந்து அழிக்க போகிற அப்படி இப்படியே என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து கேட்டாங்க, நீங்கள் இருந்ததுக்கு எப்போ எப்படி, இப்போ இருந்ததுக்கு எப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி மன்றம் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எல்லா மன்றத்தில் இருக்கும் இப்போ வந்து அசிங்கசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் மன்றத்துக்கு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது 100 மன்றம் இருந்துச்சு. நான் வெளியே வரும்போது 49,000 மன்றம் அங்கே விட்டுட்டு தான் வந்தேன். அப்போ முதன் முதலாக வந்து கொடியை வந்து அறிமுகப்படுத்தின நான் தான், ஸ்கேன் பண்ணதும் நான் தான், எந்த கடையில் அடிச்சேன்னு யாருக்குமே தெரியாது, எல்லாமே நான் தான் இருந்து பண்ணி 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு நான் அந்த மன்றத்தை வளர்த்துட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து சில பேர் சில மாதிரி நடக்கிறதுனால என்கிட்ட தனியார் தொலைக்காட்சி கேட்டதுனால நான் சொன்னேன், நான் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கும்போது எப்படி இருக்குது, விஜய் சாருக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை, அப்போ நாங்கள் இருக்கும்போது பாதுகாப்போட ஆர்ட்னஸோடு பண்ணணும், இப்போ இருக்கவங்க வந்து அந்த ஆர்ட்னஸ் கிடையாது. அது போன வாரம் கூட ஈஸியாருக்கு ஃபேன்ஸில் பார்க்க வந்திருக்காரு, மினிமம் ஒரு 300 பேர் தான் இருக்கும். அந்த 300 பேர் இருக்கிற இடத்துல அவரால் இறக்க முடியாது, திருப்பி போயிட்டார். அதே போல் ஒரு கல்யாணத்தை கொண்டு போனாங்க, அந்த கல்யாணத்தை வந்து வெளியே வர முடியாமல் செவரை ஏற்குச்சு வந்ததாக ஊடகங்களில் நான் பார்த்தேன். இதைத்தான் நான் சொன்னேன், இது மாதிரி விஜய் சாருக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை, அப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி நல்லா பண்ணணும். அதே போல் நான் இருக்கும்போது ஒசூர் புதுக்கோட்டைக்கு விஜயை கூட்டிகிட்டு போனோம், அதை டெம்பர் ட்ராவலரில் நிற்க வச்சு கூப்பிட்டு போனோம். சுமார் கீரனூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் புதுக்கோட்டை, அந்த 20 கிலோமீட்ரு டெம்பர்டோவில் மேலே நின்று தான் வந்தார். அதாவது ஒரு பிஎம் வந்தால் கூட அந்த மாதிரி அளவு கூட்டம் இருக்காது, 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இலவச கணினு திறந்துட்டு வந்தக்கிட்ட ஒரு 5 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அப்போயே அவர் போல் யாரும் ஒரு துரும்பு கை கூட வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தேன், இலங்கைக்காக உண்ணாவிரதம் இருந்தால் அதை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அப்போ உண்ணாவிரதம் இருந்தபோது கூட அவர் கூட யாருமே ஒரு சின்ன கிட்ட ஒரு ஆள் கூட வர முடியாது, அந்தளவுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து வீரா தலைமையில் 20 கல்யாணம் பண்ணோம். திருவெற்றியூரில் ஸ்டாலின் பிறப்பு மூலமாக ஒரு 10 கல்யாணம் பண்ணோம். ஜேஎஸ் மண்டபம் திறக்கும்போது 10 கல்யாணம் பண்ணோம். அப்புறம் சங்கீதா மண்டபம் திறக்கும் போது அப்போ ஒரு 10 கல்யாணம் பண்ணோம். இத்தனை கல்யாணத்துக்கு விஜய் நான் கூப்பிட்டு போயிருக்கேன், ஆனால் எவனும் ஒரு கை கூட அவர் மேலே வச்சுருக்காது. அந்த மாதிரி ஆர்கனைஸை வாலண்டியர்ஸை போட்டு அருமையாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அவரால் எங்கன்னா அவர் இடத்துக்கு போனால் போக முடியல, அதை தான் நான் சொன்னேன். அதை மீடியாவில் சொன்னது தப்பு இல்லை, விஜய்க்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அது பாதுகாப்பு இல்லாத கூப்பிட்டு போகிறாங்க. நான் சொன்னேன் அது ஒரு குற்றமே கிடையாது, அதை அவங்க ஒரு குற்றம்னு வச்சுக்கிட்டு நிர்வாகி ஒருத்தர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்கள் மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எந்த மாவட்ட தலைவரை பற்றியும் அந்த ஊடகம் வந்து என்னுடைய லிங்க் இருக்குது, அந்த நான் வேணால் உங்களுக்கு தரேன், அதில் பாருங்கள். எந்த ரசிகரை நான் திட்டல, எந்த மாவட்ட தலைவரும் திட்டல, விஜயை திட்டல, யாரையுமே திட்டல. ஆனால் நான் திட்டாததுக்காக திட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே இந்த மாதிரி அசிங்கமாசியமான செயலெலாம் கொடுக்குறாங்க. நைட்டில் ஃபோன் பண்ணுறாங்க, நைட் 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 2 மணிக்கு பண்ணுறாங்க, 3 மணிக்கு பண்ணுறாங்க, நிறைய கால்ஸ் வருது, அசிங்கமாக பேசுகிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த அசிங்கமான ஃபோட்டோஸே என்கிட்ட நிறைய அனுப்புகிறாங்க, அது கூட நான் வச்சுருக்கேன். அது இந்த சமயம் அதை காட்டக்கூடாது. மற்ற நியூஸ்லாம் அவங்க என்னென்ன அமிச்சாங்கன்றது என்கிட்ட இருக்குது, அதை நான் கொடுக்குற காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லோரும் மன உளைச்சலில் தான் இருக்கிறோம் நாங்கள். அதாவது எங்கள் வீட்டில் எல்லோரும்
கோலைமரத்தில் மிடுக்கிற அந்த அதோட வீடியோ கூட இருக்கு என்கிட்ட. இவன் ஈஸ்வர் சரவணன் பேசியிருக்கான் இந்த மாதிரி உன்னை கொலை பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து வளர்ப்பேன் சொல்லியிருக்கான். நிறைய பேர் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது வீட்டில் வந்து லேடிஸ்க்கு திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க. நைட்டு ஒரு மணிக்கு நேற்று நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க லேடிஸ்க்கு. அவங்க வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அதனால் இதை வந்து நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக சொல்கிறேன், இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணால் எனக்கு சந்தோஷம், ஆனால் என்ன பகலில் பண்ணுங்கள். நைட்டில் லேடிஸை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ஏதோ யாருக்காவது ஒரு அசம்பாவம் நடந்தாக்கா கண்டிப்பாக அந்த நிர்வாகி தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அடிக்கடி ஃபோன் வருது. விஜய்க்கு சம்மந்தம் இல்லை சார், விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல உண்மையிலே. விஜய்கிட்ட நேரையே பார்க்க போகும், இப்போ போக அலோடு கிடையாது. எங்கள் யாரும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அது மாதிரி போகிறத. அவர் வீட்டுக்கு போகிறத நான் ட்ரை பண்ணல. ஏன்னா நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம போகிறோம், யாருக்கும் ட்ரை பண்ணல. ஆனால் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. ஒரு பொம்பளை கூட வீடியோவில் பேசுது, அசிங்கமாக பேசுது. அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து விஜய் அவங்க அப்பாட்ட வந்து பேசி நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ போன மாதம் அந்த மன்றத்துக்கு போய்ட்டு அங்கேருந்து எங்களை திட்டுது, அசிங்கசியமாக பேசுது. இதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க பேசுகிறவங்களுக்கு தான் அது. எனக்கு ஒன்றும் இந்த காலம் நான் வந்து எப்பவுமே ஆன்லைன்லேருந்து நான் வந்து பார்க்கவே மாட்டேன். ஏன்னா ஆன்லைனில் பார்க்க வந்துடும், பார்க்க மாட்டேன். யாருனா பார்க்குறவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வருதுன்ட்டு. அவங்க மூலியமாக எடுத்தது தான் இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். ஒரு 50 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் நான். இது எதனால் பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால் பின்னால் எனக்கும் என் குடும்பத்துக்கு நான் கூட தனியாக வெளியே போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன், வரேன். எனக்கும் என் ஃபேமிலிக்கு எதனா ஆனாக்கா அந்த நிர்வாகி தான் காரணம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். விஜய் பேரும் எனக்கு அது சம்மந்தம் இல்லையே. அவர்கிட்ட நான் பேசலை. ஏன்னா அவர் இந்த மாதிரி எல்லோரும் வழக்கராக பேசுங்க. இந்த நான் எனக்கு அமிச்ச ஒரு ஃபோட்டோவை காமிச்சாலுமே அவர் வந்து இதை மனசால் ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் வந்து நான் அவர் அந்த மாதிரி பழகிருக்கோம். யாருக்கிட்டையும் அவர் அந்த மாதிரி பழகினதில்லை. அந்த மாதிரி நான் பழகிருக்கேன். நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரல. என் தோளில் கை போட்டு கட்டி பிடிச்சிருக்காரு. வேறு மாதிரிலாம் விளாண்டுருக்காரு. அதாவது நல்லா ஜாலியாக விளையாடுவார், பேசுவார், அந்த மாதிரி இருந்தது. அதனால் அந்த அளவுக்கு வல்கராக ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு வந்து அவர் சம்மதிக்க மாட்டார். இது வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்க இதை அனுப்புகிறாங்க. ஆனால் எல்லா நம்பர்ஸ் இருக்குது. எல்லா நம்பர்ஸ் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். கேட்டால் 120 நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். யார் என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன சொன்னாங்க, எல்லாமே ஒரு ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன். வேறு எல்லா ஃபோட்டோஸும் இது பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் உண்மையிலே அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஃபோட்டோ போடவே மாட்டான். அந்த மாதிரி வந்து வல்கராக போட்டிருக்கான். அது வந்து அவன் அந்த தாய்க்கு போகிறதால எனக்கு உண்மையே தெரியல. ஆனால் எல்லோரும் போடுறாங்க. போனேன் எனக்கு அதுக்கு கவலை கிடையாது, சந்தோஷம் தான். எவ்வளோ பார்த்து விஜய் மண்டலத்தில் 5 வருஷம் வந்து எவ்வளோ பார்த்துருக்குறேன். எத்தனையோ கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இவங்க போடுறதுன்னு நான் தப்பாக நினைக்க போகிறதில்ல. இனிமேல் அவன் போட்டாலும் அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறதில்ல. அது எனக்கு ஒரு பெரிய பொருட்டாக நான் எடுத்துக்கல. அதை வந்து அப்படி கூட இருக்கலாம். அதாவது இப்போ தான் இடையில தான் கூப்பிட்டாரு. ஒரு 1.5 மாதம் இருக்கும் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சரி கொஞ்சம் கட்சி ஆரம்பிக்கலாம் சொன்னார். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மக்கள் இயக்கத்தை ஒரு கட்சி ஆரம்பித்து ராஜாவை தலைவரை போட்டு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது அப்போ எனக்கு இல்லைங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அது எப்படி ஆரம்பித்தார் எனக்கு தெரியாது. 1 மந்த் தான் எனக்கு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இன்னும் ஒரு கட்சி ஆரம்பிக்கல. டெய்லி ஆஃபீஸ் கூப்பிட்டுருக்காரு, ஆஃபீஸ் போகிறோம் வரோம், அப்படி தான் போயிட்டுருக்கோம். அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குடைய இன்னும் டெல்லியிலேருந்து அந்த ஆர்டர் வரல. அனைமா அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவர் தலைவராகவும் நான் வந்து பொதுச் செயலாளரும் அப்படி சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் அவர் எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி எல்லாமே டெல்லிக்கு போயிருக்கு. ஒரு சமயம் நான் அவங்க அப்பா கூட அந்த மாதிரி உரிமையோடு இருக்கிறதுனால, க்ளோஸாக இருக்கிறதுனால அப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணலாம்னு நான் கூட நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் எந்த ஃபேன்ஸையும் திட்டல, எந்த மாவட்ட தலைவரையும் திட்டல, விஜய் வந்து திட்டல, யாரையுமே திட்டல. விஜய்கிட்ட வந்து 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன். அவரை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வராது. ஆனால் இவங்களே இதை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதனால் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு சமயம் அவங்க அப்பா கூட இருக்கனால பண்ணியிருக்கலாம் அப்படி கூட நினைக்கிறேன். நான் தான் அதாவது சில பேர் சொல்கிறாங்க இது மாதிரி அவங்க அப்பா விஜய் அமிச்சாங்கன்னு. நீங்கள் விஜய்கிட்டே கேட்டு பாருங்கள். நான் என் பொய் சொல்ல போகிறேன். நானே தான் வெளியே போனேன் ஈவினிங் 4 மணிக்கு நான் வெளியே போனேன். விஜய் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், என்ன நீங்கள் வெளியே போகிறீங்க, உள்ளே நீங்கள் என்னை வந்து சந்திங்கன்னு சொல்லி. ஈஸ்வரில் ஷூட்டிங் இருந்தார், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க அப்பா ஃபோன் பண்ணார், அப்பையும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அது ஒரு பிரச்சனைனாலும் நான் எனக்கும் அவங்க அப்பா கொஞ்சம் சிறு பிரச்சனை ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் வந்து விஜய் தான் தலைவர், விஜய் தான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படியே நான் என்னுடைய மோட்டிவேட் அப்படி தான் நாங்கள் வந்து விஜய்கிட்ட பேசணும். விஜய் வந்து என்கிட்ட கேட்டிருக்காரு ஒரு எம்பினா என்ன, எத்தனை எம்பி தமிழ்நாட்டில், எத்தனை எம்எல்ஏ தமிழ்நாட்டில் அப்படிலாம் என்கிட்ட கேட்டிருக்காரு. நிறைய நான் விஷயங்கள் பேசுவோம், ரெண்டு பேரும் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் அரசியல் நிறைய பேசுவோம்.
அப்படிலாம் இருந்தோம். ஆனால் அது என்னவோ தெரியல, அவருக்கு யார் என்ன சொல்கிறான்னு தெரியல, அவருக்கு இப்போ வந்து அந்த ஈடுபாடு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நிறைய விஷயம் பேசியிருக்கோம், அரசியலை பற்றி பேசியிருக்கோம், அவர் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணங்கள் இருந்துச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லப்போனால், தீவு தொழில நான் வந்து தமிழ்நாட்டு ஒரு சொல்லுறது அதுக்குடைய பணம் கட்டுற ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்போ வந்து நான் கூட போயிட்டு 7 லட்சரூபா பணம் எடுத்துகிட்டு போய் கட்டுறதுக்கு போய் கட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம சேகர் பாபு ஏடிஎம்கில் இருந்தார். அந்த சார் வந்து அப்போ மீட்டிங் போ, அதாவது அப்போ ஒரு மாநாடு நடத்தின சமயம். அப்போ அவர் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா நீங்கள் எத்தனை இப்போ செலவு பண்ணீங்களோ எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன், 12 கோடி ஆச்சுன்னு சொன்னார். அப்போ நான் வந்து விஜய்கிட்ட சொன்னேன், சார் அவர் 12 கோடி செலவு பண்ணாரா, நம்ம ஒரு 5 கோடி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன தெரியல, அது எதனால் கைவிட்டாரோ, அந்த எதனால் கைவிட்டார் தெரியல. ஆனால் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை கொடியும் வாங்கி கொடுத்தேன் அவர்கிட்ட. கொடுத்து ஒரு கொடியை சூஸ் பண்ணி தான் மன்றத்துக்குன்னு வந்து ஒரு கொடி நான் டிசைன் பண்ணி கொடுத்து நானாக தான் அடித்தேன். இன்ன வரைக்கும் விஜய்க்கும் தெரியாது, விஜய் அப்பக்கும் தெரியாது, எங்கே கொடி அடித்தன்றது தெரியவே தெரியாது. நான் கொடி அடித்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிசைனை பற்றி இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக அதை வச்சு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிரட்டல் சார், மிரட்டல் வந்து மிரட்டல்னா சார், ஒரு 10 நிமிஷம் பேசலாம் கொள்ளலாம். என்கிட்ட பேசலாம் பாருங்கள், லேடிஸுக்கு ஃபோன் வருது, லேடிஸ் ஃபோன் வந்து லேடிஸ் எடுக்கிறாங்க, லேடிஸ் எடுக்கும்போது அசிங்கமாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி தான். அது அதனால தான் நான் சொன்னேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேடிஸ் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரு தாய்க்கு பால் குடிச்சிருக்க மாட்டோம், அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா சார், நான் யாரும் யாரையும் பேர் சொல்ல விரும்பல, நீங்கள் சொன்ன ஆளை வந்து நாம் நீ அது இல்லை, இப்போ யாரையும் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் சொன்ன ஆளை வந்து நான் மாநில தலைவராக இருக்கும்போது பாண்டிச்சேரியில் இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து பாண்டிச்சேரி மாநில தலைவராக நான் தான் போட்டேன். அது விஜய்க்கும் தெரியாது, விஜய் அப்பாவுக்கும் தெரியாது, அதை சூஸ் பண்ணிட்டு வந்து நான் தான் போட்டேன். அது தெரியல சார், விசாரணையில் தெரியும் சார், விசாரிச்சாங்கன்னா யாரும் சொல்ல தெரியும் இல்லை, அப்படி யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்லை. அப்படி இல்லை, சந்தேகம் இருக்குன்னு எல்லாரையும் சந்தேகம்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கான், அவங்க விசாரணை பண்ணுறேன்ட்ருக்காங்க, விசாரணை வந்து வெளியே வரும்போது அந்த யாருன்னு தெரியும். இல்லை இவர் 40 நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், எந்தெந்த நம்பர்? ஆமாம், ஒரு 50-60 நம்பர் நான் மென்ஷன் பண்ண. ஆமாம், இல்லை நிர்வாகியாக இல்லையான்றதே தெரியாது, அதே விசாரணையில் தான் தெரிய வரும், நிர்வாகின்னு சொல்லிக்கிறாங்க. நான் சொல்லலையே அப்படி ஒன்று, இல்லை நான் அப்படி சொல்லலை, இல்லை நான் அப்படி சொல்லலையே. ஆமாம், எனக்கு அறிமுகம் இல்லாத நம்பர் தான் எல்லாமே, அது லேடிஸ் கூட பண்ணுது. ஏன் என் நம்பர் வந்து இது நெட்டில் எடுக்கலாமே, நெட்டில் எடுக்கலாமே நம்பரை, ஏன் எடுக்க ஒருத்தர் நம்பர் எடுக்கிறதா கஷ்டம் சொல்லுங்கள். உங்கள் நம்பரை நான் எடுத்துன்னு ஒரு 1 ஹவரில் எடுத்துருவேன். ஆ, நம்பர் எடுக்கலாம் சார், நம்பர் புரியல சார். இல்லை சார், இப்போ இது மாதிரி மிரட்டல் வருது சார். விஜய் சார் வந்து ரொம்ப நல்லவர், நிறையா நாங்கள் வந்து நிறைய ஒத்து பேசியிருக்கோம். இதை வந்து இந்த மிரட்டல் விடுறவங்களாம் விஜய் சார் தளபதி வந்து அவங்களாம் கூப்பிட்டு வான் பண்ணோம், இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அவர் வந்து வான் பண்ணோம். இதே நான் இருந்த நானே ஒரு மாநிலத்தில் இருந்தால் யாராவது இந்த மாதிரி பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்க அத்தனை பேரும் இந்த கட்டளெல்லாம் போடவே மாட்டேன். சரி, அவங்க திட்டினா என்னதானே திட்டுறாங்க, திட்டிட்டு போட்டால் நான் விட்டுருவேன். என்னை போய் திட்டுறது பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதனால் அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால் என்னை பொறுத்தல நான் வந்து எதனாலும் சகஜமாக தான் ஏற்றுக்கேன். இப்போ கூட திட்டுறாங்க, நாளைக்கு போட்டால் கூட இப்போ இன்னும் நான் பேட்டி முடிச்சு போகிறதுக்கப்புறம் ஒரு 10 வரும், அதெல்லாம் நான் கவலையே போகல. ஏன்னா அது ஓப்பன் பண்ண பாவம் எனக்கு தெரியாது முதல்ல. ஓ, இதுதான் என்னுடைய உண்மை. ஏன்னா ஆன்லைனில் போகிறாங்க, ஆன்லைனை ஓப்பன் பண்ணவே மாட்டேன், எப்பயும் நான் பண்ணது கிடையாது. ஆனால் இவங்க வந்து நிறையா போட்டுட்ருக்காங்க, போடட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கொடுக்குறான்னாங்க, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன். 2 போலீஸ் போடுறேன்னு சொல்கிறாங்க, பந்தோபஸ்த் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னாக்கா நான் வந்து விஜய்கிட்ட ரொம்ப நெருக்கமாக, இப்போ யாருமே அந்த மாதிரி நெருக்கம் பழையிருக்க முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கமாக பழையிருக்கேன். அவருக்கே தெரியும் அது ஏன் அப்படி நடக்குதுன்னு. பேட்டி வாயிலாக விஜய் பார்த்தாருன்னா, ஆ, இந்த பேட்டியை பார்த்துட்டு விஜய் வந்து கூப்பிட்டு பேசினாருனா என்னடன்றதை நான் கண்டிப்பாக அவர்கிட்ட நிரூபிப்பேன். இந்த ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் அவர்கிட்ட காமிப்பேன், எல்லாமே இருக்கேன் என்கிட்ட, எல்லாமே நான் ஆதாரம் வந்து நான் கண்டிப்பாக காட்டுவேன்.